அதிகமாக தென்படுகிற இடமா சின்ன ஆறு வனப்பகுதி இருக்குது. இன்னொன்று சாம்பல் மந்தின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேத்துக்கு குரங்கு எதுவும் மந்தி எதுவுமே தெரியாது. நம்மளே நினச்சிக்குவோம் மந்தியும் குரங்கு ஒன்று தானே அப்படின்னு. இன்னும் சில பேர் இல்லை, மந்தினா ஆணு குரங்குனா பெண்ணுன்னெல்லாம் போட்டு உழைச்சிட்டு இருக்கோம். ஆனால் மந்தி என்பது ஒரு இனம், குரங்கு என்பது ஒரு இனம். பார்வைக்கு ஒன்று போல் இருந்தாலும் அது வந்து வெவ்வேறு வகையான உடல் கூறுகளையும் மரபியலும் கொன்றவை அந்த இரண்டுமே, மந்தியும் குரங்கும் அது அதிகமாக இருக்குது. இன்னொரு சிறப்பு இந்த சின்னாருக்கு நட்சத்திர ஆமைகள். நமக்கு ஆமைகள் என்றாலே கடல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் காட்டில் வாழுகிற, அதுவும் கற்றாழையை சாப்பிட்டு, நம் குழந்தைகளுக்கு கற்றாழையை எப்படி விரும்பி சாப்பிடுகிறோமோ அதே போல் கற்றாழையை மட்டுமே சாப்பிட்டு வாழுகிற இந்த ஆமைகள் இங்கே இருக்குது. இங்கே தான் அதிகமாக இருக்குது நட்சத்திர ஆமைகள். சங்க இலக்கியத்தில் 99 பாடல்களை ஆவணப்படுத்தி இருக்கிற ஒரு முல்லை நிலம் என்பது இது மேலே வந்த நிலம்தான். நம்ம ஒரு பெரிய வாசிக்காவதை ஏறி கீழே நடந்து வந்தோமல்ல, அந்த நிலத்துக்கு பேர் தான் முல்லை நிலம். அதுக்கடுத்து இருக்கிற நிலத்துக்கு பேர் தான் குறிஞ்சி. நீ கீழே இருக்கிற நிலத்துக்கு பேர் மருதம். இப்படி மூன்று நிலமும் அருகாமையில் இருக்கிற ஒரு இடமா நம்ம வந்திருக்கோம். இப்போ இருக்கிறது முல்லை நிலம். முல்லை நிலத்தில் இருக்கிற ஒரு சின்னாறு என்கிற ஒரு ஆற்று பகுதி. இந்த சின்னாறு காயம்படாத ஒரு ஆறு. ஒன்று, இது ஒரு அருகாமையில் இருக்கிற சோலைக்காட்டில் உற்பத்தி ஆகி இந்த தண்ணி இங்கே ஓடுது. ரொம்ப தித்திப்பான சுவை மிகுந்த ஒரு நன்னீர் இருக்குது என்று சில மீன்கள் இங்கு வாழுது. இங்கே நீர் நாய்கள் எல்லாம் உள்ள இருக்குது. இந்த ஆறை திசை மாற்றாமல் காலம் பூராம் ஒரே இடத்தில் ஓடிக்கொண்டிருப்பதற்காக வளர்ந்த மரங்களில் நீர்மருது மரங்கள் ரொம்பவும் முதன்மையான மரங்கள். இந்த நீர்மருது மரத்துக்கு சற்று ஏறக்குறைய 10,000 ஆண்டுகள் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 10,000 ஆண்டுகளாக ஒரு மரத்தால் வாழ முடியாது. எந்த மனிதனாலும் வாழ முடியாத அளவுக்கு 10,000 ஆண்டு காலம் ஒரு மரத்தை வாழ வைக்கிறது இயற்கை என்றால் அந்த மரம் இயற்கைக்கு பெரும் துணை புரிகிறது என்று. நட்சத்திராமைகள் 300 ஆண்டுகள் இங்கு வாழும். இருக்கிற நட்சத்திராமைகள் இங்கு 10,000 ஆண்டுகளாக இருக்கிற இந்த நீர்மருந்து மரத்திடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஆறு திசை மாறக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வேரை இப்படி வச்சிருக்கு பாருங்க. கீழே எல்லாம் இந்த வேறு தான் இந்த மண்ணை இறுக்கி பிடித்து இந்த ஆற்றினுடைய போக்கை திசை மாற்றாமல் தொடர்ந்து அமராவதிக்கு போக வைக்கும். அப்ப இந்த ஆற்றில ஆறு வகையான மரபு சார்ந்த மீன்கள் இருக்கு. சின்னாரில் நீங்கள் பார்க்கிற இந்த மீனை இன்னொரு ஆற்றில் பார்க்க முடியும். இந்த ஆறுகளினுடைய சிறப்பு என்பது ஒரு ஆற்றில் இருக்கிற மீனை இன்னொரு ஆற்றில் பார்க்க முடியாது. அந்த ஆற்றுக்கென்று சில மீன் இனங்கள் இருக்கிறது, சில நன்னீர் உயிர்கள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நன்னீர் மீன்களை இல்லாமல் பண்ணிட்டோம். எப்படியா இல்லாமல் பண்ணோம்னா, ஒரு டேம் கட்டுறாங்க, அமராவதினு ஒரு டேம் கட்டுறோம். டேமுக்கு தான் இந்த தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த தண்ணி இப்படி ஓடிட்டு இருக்கிற தண்ணியே டேமுக்கு போகுது. டேமுக்கு போகும்போது இதனுடைய மீனும் உள்ள அடிச்சுட்டு போகும். ஏன்னா இதனுடைய தூரம் என்னன்னு நமக்கு தெரியாதல்ல. இப்போ டேமுக்கு போகும்போது டேமில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா வளர்ப்பு மீன்களை வச்சுருக்கோம். இந்த கட்லா, ரோகு, அட்ரப்ளஸ்ஸு போன்ற பெரிய பெரிய அந்த பெரிய பெரிய மீன்களை அங்கே வச்சுருப்போம். இந்த மீனை பார்த்தா சாப்பிடும், இந்த மீன் அந்த மீன் சாப்பிடும். அவ்வளோதான். அப்போ ஏற்கனவே வளர்ப்பு மீன்கள் மரபு சார்ந்து ஓடுகிற ஒரு நீரில் இருக்கிற மீனை தொடர்ந்து சாப்பிட்டு இந்த இதில் இருக்கிற நன்னீர் உயிர்களை போக்கடிப்பதில் அணைக்கட்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு. அணைக்கட்டுகள் என்பது ஆறுகளில் நன்னீர் உயிரை நாசப்படுத்துவதற்காக நாம் கட்டி வைத்திருக்கிற ஒரு பெரிய இடம் தான் அணைக்கட்டுகள். வேற ஒரு பெரிய சிறப்பெல்லாம் அணைக்கட்டுகளுக்கு இல்லை. ஏன்னா காடு காஞ்சு போனால் இங்கே அங்கே ஒன்றும் பெரிய வேலை இல்லை, நமக்கு இல்லை. இப்போ இந்த ஆற்றை வந்து இந்த ஆற்றில் வந்து நம்ம ஒருபோதும் நாசப்படுத்தக்கூடாது அப்படின்னு. இந்த ஆற்றிலெல்லாம் நல்லா குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ குளிக்க முடியாமல் இருக்குது. ஒரு சிறு சாசி அந்த சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா சுற்றுலா வருபவர்கள் செய்கிற பல்வேறு சிக்கலின் காரணமாக நாம் இந்த ஆற்றில் இன்றைக்கி உள்ளே போக முடியாத சூழல் ஆகிடுச்சு. 10,000 ஆண்டு காலமாக இந்த மரம் இருக்கிறது. ஒரு 10,000 ஆண்டு காலமான மரத்தின் அடியிலே உட்கார்ந்துருக்கிறோம் என்பது ஒரு உள்ளபடியே மிகச்சிறந்த பெருமைக்குரிய விஷயம். ஒரு சின்ன குழந்தைகளையெல்லாம் நீங்கள் இந்த மரத்தடியிலே நிற்க வைத்து ஒரு படம் எடுத்துக்கொள்ளலாம். மரம் நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லித் தருபவை. தான் 10,000 ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்திருக்கு இந்த மரம்.
இன்னும் எத்தனை காலம் வாழும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரமாக இந்த மரம் செத்து போகும். ஏன் செத்து போகுதுன்னா, அந்த ஒரு வேர் இறங்குது கீழே பார்த்தீங்களா, ஒரு வேர் ஒன்று இறங்குது கீழே, அது என்ன வேர்? இது ஆலமரத்து வேர், ஆலமரத்துது. ஆனால் இதோ வந்து இது நீர் மத்தி அது ஆலமரம். ஒரு பறவை தன்னுடைய எச்சத்தில் போட்ட ஒரு ஆலம், ஒரு ஆலம் விதம் எங்கோ ஒரு வாய்ப்பு கிடைத்த போது மரத்தில் வேர் பிடிக்க தொடங்கியது. ஒரு அந்நிய மரமல்ல, அடுத்த மரம் தன்னுடைய மேனியில் வேர் பிடிக்கிறது என்று ஒரு மரம் பார்க்காமல், மரம்தானே என்று தன்னுடைய எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தன் ஆற்றலையும் அதற்கும் கொஞ்சம் கொடுத்து அதை தொடர்ந்து வளர்த்தி கொண்டே வருகிறது. அந்த அந்த வேர் கீழே இறங்கி மண்ணை தொட்டதும் வெகு வேகமாக மண்ணிலிருந்து சத்துக்களை உறிஞ்சி ஆரமலம் வளர்ந்து நீர்மத்தியை இல்லாமல் செய்தது. அதை எடுக்க முடியாது. ஏன் எடுக்கணும்? இயற்கைக்கு அது கொடுத்துருக்கணும். அது அது வந்து நிக்கட்டும். இதுதான் பரவாயில்ல, நம்ம போனோம் அடுத்து நிக்கிறானே. இந்த மரத்திடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், யார் வாழ்வதற்கும் இடம் கொடுக்க வேண்டும். நிறைய இங்கே போட்டி இருக்கு, நீங்கள் பாருங்கள். மழை பெஞ்சா போட்டி போட்டு புல் முளைக்குது, செடி முளைக்குது, கொடி முளைக்குது, மரம் முளைக்குது. ஏன்னா இந்த பூமி தான் உயிர் கோளம். இந்த பூமியில் வந்து உயிர் பிடிப்பதற்கான போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கர்ப்பம், லட்சக்கணக்கான உயிரணுக்கள் வெளிவரு கருமுட்டையை நோக்கி லட்சக்கணக்கான உயிர்கள் போனாலும் கருமுட்டை ஒரே ஒரு உயிரினத்தை மட்டும் தேர்வு செய்து கொள்கிறது. அதுதான் இயற்கை தேர்வு. அப்படித்தான் இந்த பூ உலகில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் தான் வாழ்வதற்கான வாழ்விடத்தை தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அப்படியான ஒரு விஷயந்தான் அங்கே மேலே நடக்க போகுது. ஆனால் இப்படி ஒரு மரம் இருப்பது என்பது ஒரு ஆற்றினுடைய பெருமை. ஒரு நீண்ட நெடுங்காலம் இந்த மண்ணில் வாழுகிற மரத்தடியில் இருந்து பேசி மரத்தை பார்த்துருக்கிறோம். அடுத்த சில விஷயங்களை பார்க்குறோம். போலாமா? சரி, அங்கே போய்க்கலாம். அதே மாதிரி இது வந்து தமிழ்நாட்டை கூறிய பகுதி. ஆமாம், அதெல்லாம் சொல்லி ஆனமலை புலிகள் காப்பது சின்னாறு வயல் பகுதி, கேரளா பகுதி சின்னார் வயல். இந்த ஆறு ஒரு வாரத்தில் நம்ம மலையில் அக்காமலை, அக்காமலை இது வந்து இது இந்த மலை எங்கே பூட்டி ஆகுது? இந்த ஆறுக்கு சோழா பாதஸ்ட் அங்கல் 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 இந்த அங்கே போயிக்கலாமா?